அரசியல் சினிமா விளையாட்டு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள் உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது நீங்க பிசிக்கல் ஃபிட்னஸ் நல்லா இருக்கணும் அப்படி பாடி நல்லா வச்சுக்கணும் அப்படின்னா முதல்ல முயற்சி அப்புறம் பயிற்சி அப்புறம் தொடர்ச்சி நம்ம என்ன பண்ணுவோம் முயற்சி இருக்கும் ஜனவரி ஒன்னாம் தேதி அன்னைக்கு அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாலு நாளைக்கு வந்து பயிற்சி இருக்கும்

எட்டு ஒம்பது ஐட்டம் நம்ம பயன்படுத்தி கொண்ட ஐட்டம் எல்லாமே ஓவர் நைட்டில் வந்து ஒரு சின்ன ப்ராடக்ட் ஆகிடுச்சி ஸ்மார்ட் ஃபோன் இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில் முனைவோர்கள் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு வர ஒரு விஷயம் இருக்கு இதை நீங்கள் மாற்றணும் மாற்றணும்னா வெற்றி நிச்சயம் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயம் இருக்குது வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நம்ம நிறைய எபிசோடில் கண்டினியூவாக நம்ம பேசிக்கிட்டு இருந்த விஷயங்கள்ல பிராண்ட் அப்புறம் நியூ மார்க்கெட் நியூ மார்க்கெட்டில் எப்படி நம்ம வந்து லாபம் பார்க்கறது எப்படி யார் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு கொடுத்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறீங்க ஸோ இதை தொடர்ந்து அடுத்து ஒரு புதிய பாதையெல்லாம் அமைச்சு கொடுத்துட்டீங்க பட் யோசிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ எல்லாரும் மாதிரி யோசிச்சா எல்லாராலும் சூப்பர் சாராக ஆகிட முடியாது ஆயிருக்கலாம் மாற்றி மாற்றி யோசிச்சு தான் ஆயிருக்கலாம் ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு பேர் நான் வந்து வச்சிருக்கிறது மாத்தி யோசி அப்படின்னு வச்சிருக்கிறேன் ஸோ மாற்றி யோசிக்கணும் அப்படின்றதுக்கு உள்ளே வரும்போது இந்த நியூ மார்க்கெட்டாக இருக்கட்டும் எம்எஸ்எம்இ இருக்கட்டும் எல்லாத்துக்குமே அடிப்படையில் என்னென்னு கேட்டிங்கன்னா முயற்சி தான் ஸோ முயற்சி திருவனையாக்கும் அப்படிங்கிறது நம்ம வள்ளுவனுடைய வாக்கு ஸோ முயற்சி திருவனையாக்கும் அப்படிங்கிறத இதில் எப்படி நம்ம புகுத்துறது எப்படி நம்ம பயன்படுத்துறது நல்ல கேள்வி அநேகமாக இந்த நிகழ்ச்சி இந்த தொடர் எதிர்நீச்சல் அப்படின்ற டைட்டிலில் போயிட்டு இருக்கு நம்ம வார வாரம் கொடுக்குறோம் நிறைய பேர் பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் எனக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணுறாங்க நான் கமெண்ட் செக்ஷன்லாம் கூட பார்க்குறேன் ரொம்ப மகிழ்ச்சி ஆதன் மீடியாவுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த விஷயத்தை இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து ஆர்வமாக எடுத்துகிட்டு போய் சேர்க்குறீங்க நம்ம தமிழ் மக்களுக்கு நம்முடைய தொழில் முனைவர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நன்றி நன்றி தேங்க்யூ ஸோ இப்போ நம்ம மாற்றி யோசி நீங்கள் மாற்றி யோசிச்சுருக்கீங்க அதனால் தான் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் உள்ளே கொண்டு வந்தீங்க இது எப்படி பார்க்கலான்னா இந்த முயற்சி திருவனையாக்கம்ன்ற விஷயம் வரும்போது முயற்சி பயிற்சி தொடர்ச்சி அப்படின்னு நான் சொல்லுவேன் முயற்சி பயிற்சி தொடர்ச்சி எதுவுமே எதை எடுத்தாலும் அதானே இப்போ நீங்கள் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் நல்லா இருக்கணும் அப்படி பாடி நல்லா வச்சுக்கணும் அப்படின்னா முதல்ல முயற்சி அப்புறம் பயிற்சி ஆமாம் அப்புறம் தொடர்ச்சி அதை கண்டினியூ பண்ணணும் ஆமாம் நம்ம என்ன பண்ணுவோம் முயற்சி இருக்கும் ஜனவரி ஒன்றாந்தேதி அன்னைக்கு அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாலு நாளைக்கு வந்து பயிற்சி இருக்கும் ஏழாம் நாள் வந்து தொடர்ச்சி இருக்காது விட்டுருவோம் எந்த விஷயம் எடுத்தாலும் சரி உணவு பழக்க வழக்கமாக இருக்கட்டும் ஆர் நம்மளுடைய நடவடிக்கைகள்னு சொல்லுவோம்ல காலை எழுந்துக்கிறது அஞ்சு மணிக்கு எழுந்துக்கணும்னு நினைக்கிறது இந்த மாதிரி எதை எடுத்தாலுமே வந்து ஒரு போர்ஷன் மட்டும் தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் முப்பத்தி மூணு சதவிகிதம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு பாயிண்ட் த்ரீ போனால் நூறு பர்சன்ட் இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா ஓகேங்களா இப்போ இந்த முயற்சி எப்போ திருவினையாக ஆகும் அது சும்மா வந்து நம்ம வந்து பெருமையாக நம்ம வல்லுவனோட வாழ்க்கை சொல்லிட்டு போறதுல அர்த்தம் கிடையாது அதை ஆக்கணும் அதை யார் ஆக்குவாங்க நம்ம தானே ஆக்கணும் கண்டிப்பாக ஒரு ஆன்சர் நினைக்கிறவர் யாரும் அவர் தான் மாற்றணும் அப்போ ஆக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ரூல் இருக்குது எல்லாத்துக்குமே வந்து இல்லை ஒரு ஒரு ரூல் ஒரு மேனேஜ்மெண்ட் பிரின்சிபிள் ஒரு கட்டமைப்பு நிர்வாக திறமைகள் எல்லாமே வந்து சொல்லப்பட்ட விட்டு நம்ம ஒன்று புதுசாக சொல்ல வேண்டிய எல்லாமே நம்ம எதுவுமே புதுசாக சொல்ல சார் எல்லாமே இருக்குது எனக்கு அது தெரியல ஸோ நான் தூஸ் தட்டி எடுத்து நான் படிக்கிறேன் நான் தொழில் செய்ய இப்போ தான் வந்திருக்கேன் எனக்கு அது தெரியாது தெரியாத தப்பு கிடையாது நான் தூசி எடுத்து படிக்கிறேன் புரிஞ்சிடுச்சு நான் பண்ண போகிறேன் அதில் ஒரு ரூல் என்னன்னு தான் இப்போ சொல்ல போகிறேன் அதேமாரி வந்து பேரட்டோ பிரின்சிபல்னு சொல்லுவாங்க பேரட்டோன்னு ஒருத்தரை வந்து கண்டுபிடிச்சி ஒரு பிரின்சிபல் உலகளாவிய அளவில் பார்த்தீங்கன்னா இந்த பேரட்டோ பிரின்சிபிள் தெரியாத ஒரு பிஸ்னஸ் யாருமே இருக்க மாட்டாங்க ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டூல் அது என்னுடைய புத்தகத்தை கூட நான் அதை பற்றி ஒரு சாப்டர் எழுதியிருக்கேன் நான்

ரிசல்ட் தான் இதோட அர்த்தம் இது உலகளாவிய எல்லா இடத்துல ரிசர்ச் பொருந்துமா சார் எல்லாத்துக்கும் நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுடைய எயிட்டி எயிட்டி பர்சன்ட் பர்சன்ட் சக்சஸ் இப்போ நம்ம தொடர் இந்த தொடரோட வெற்றி அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சக்ஸஸ் எங்கே டுவெண்ட்டி வந்துருக்கும் எஸ் நீங்கள் நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய இது வரைக்கும் சம்பாதிச்ச வெல்த்தாக இருக்கலாம் ரெவென்யூவாக இருக்கலாம் அதில் பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்ட் சூப்பர் ஹிட் இன்சென்ட் எங்கே வந்துருக்குன்னா டுவெண்ட்டி பர்சன்ட் எஃபர்ட்டில் வந்துருக்கும் ரெண்டு மூணு ப்ரோக்ராம் கிளிக் ஆகிருக்கும் நீங்கள் பெரிய நல்லா மேலே வந்துருக்கலாம் இது வந்து எல்லா இடத்துக்கும் பிறந்தோம் எல்லா தரப்பட்ட மனிதர்களுக்கு பிறந்தோம் வியாபாரத்துக்கு பிறந்தோம் அக்கேஷனுக்கு பிறந்தோம் சூழ்நிலைக்கு பிறந்தோம் எல்லாத்துக்கும் பிறந்தோம் மாற்றி யோசிக்கல இதுக்காக அதை கொண்டு டுவெண்ட்டி பர்சன்ட் பீப்புளோட ஓட்டு ஷிஃப்ட்டு எயிட்டி பர்சன்ட் ஒரு கட்சியை வளர்க்கும் ராட்சி கூட கொண்டு வரும் எயிட்டி பர்சன்ட் இல்லை அந்த டுவெண்ட்டி பர்சன்ட் ஆகுதா அப்ளை பண்ணுதுங்களா இப்போ இந்த பேர்டோ பிரின்சிப்பில் அப்படியே நீங்கள் பிஸ்னஸில் இதுதான் மாற்றி ஓசி நம்ம சொல்கிறோம் ஃபிசிக்கல் எக்ஸசைஸை கூட நீங்கள் எயிட்டி பர்சன்ட் உங்கள் பாடி ஃபிட்னஸ் வந்து அந்த டுவெண்ட்டி பர்சன்ட் ரெகுலராக பண்ணுறீங்களே முயற்சி பயிற்சி தொடர்ச்சின்னு சொன்னால அது மூலமாக வந்திருக்கும் அப்போது நீங்கள் ஒரு தொழில் முனைவோர் உங்களுடைய எஃபர்ட்டை எங்கே போட்டுட்ருக்கீங்கன்றதான் கேள்வி உங்களுடைய எண்பது சதவிகித கஸ்டமர் வருவதற்கு நீங்கள் ட்வெண்ட்டி பர்சன்ட் எஃபர்ட்லேருந்து கொண்டு வர முடியும் ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க எயிட்டி பெர்செண்ட் ஒரு எஃபர்ட் ஒரு இடத்துல போட்டுட்டு இருப்பாங்க ஆனால் ரிசல்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் தான் வரும் உள்டாவும் உண்மை எயிட்டி பர்சன்ட் இப்போ நூறு கஸ்டமர் இருக்காங்கன்னா அதில் எண்பது கஸ்டமர் வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் எஃபர்ட்லேருந்து வந்திருக்காங்க எயிட்டி பெர்சென்ட் எஃபர்ட் போட்டவங்க டுவெண்ட்டி கஸ்டமர் தான் வந்திருப்பாங்க புரியுதா உங்களுக்கு யூ டுவெண்ட்டி பர்சன்ட் எஃபர்ட்டு எண்பது கஸ்டமர் உள்ளே வந்திருப்பான் மீதி இருபது கஸ்டமர் இருக்கான் இல்லையா அந்த இருபது கஸ்டமர் நீங்க எண்பது போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம் அது நான் இப்போ தொழில் முனைவர் பார்த்து ஒரு கேள்வி கேட்பேன் ஒரு நாளைக்கு நீங்க பத்து மணி நேரம் வேலை செய்றீங்களா அந்த பத்து மணி நேரத்துல இருபது பர்சன்ட் தான் டிசைட் பண்ணது உங்க சக்சஸ் எண்பது பர்சன்ட் இல்லை எயிட்டி பர்சன்ட் போறது ரிசல்ட் டுவெண்ட்டி தான் வருது அவுட் புட் ஆனா ட்வெண்ட்டி போறது நீங்க எந்த இடத்துல அந்த ட்வெண்ட்டியை போடணும்னு யோசிச்சு பாருங்க உங்களுக்கு எயிட்டி பர்சன்ட் கஸ்டமர் வராமல் பார்த்தீங்களா உங்களுக்கு நம்பி வாடிக்கையில் பார்த்தீங்களா அவங்களுக்கு நீங்கள் டுவெண்ட்டி பர்சன்ட் எஃபர்ட் குவாலிட்டியாக கொடுங்க போகிறோம் கஸ்டமர் வந்துடுவாங்க யூ அண்டர்ஸ்டாண்ட் ஸோ அதாவது உங்களுடைய எனர்ஜியையும் உங்கள் பணத்தையும் உங்கள் நிர்வாக செயல்பாடுகளையும் மினிமம் இன்புட்டு மேக்சிமம் அவுட்புட்டு அப்படி தான் எடுத்துக்கணும் மாற்றி ஓசி எப்படி சார் புரிஞ்சுக்கிறது இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஏன் வளராதையே இருக்காங்க அப்படின்னா எஃபர்ட் எக்கச்சக்கமாக ராங் சைடில் போட்டுகிட்ருக்காங்க ரிசல்ட்டுக்கு நம்பி கம்மியாக தான் வரும் ஸ்மார்ட் பிஸ்னஸ் மேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம்ல திறமையாக ஸ்மார்ட்டாக அவன் அதாவது நல்லவன் வல்லவன் தந்திரசாலி அப்படிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா நல்ல ப்ராடக்ட்டுங்க நல்ல சப்ளை பண்ணுறாருங்க நல்ல சர்வீஸ் ப்ராவைக்டராக இருக்காருங்க ஆனால் டேர்ன் ஓவர் இன்க்ரீஸே பண்ணலைங்க என்ன பிரயோஜனம் வியாபாரத்தில் ஜெயிக்கணும்ல தேர்தல் வந்து ஜெயிச்சு தான் ஆகணும் ஜெயிச்சு தான் ஆகணும் இங்கே ஜெயிப்பு தோல்வி தான் முக்கியம் ஒரு ஓட்டில் கூட ஜெயிக்கலாம் ஆனால் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிச்சாச்சுன்னா நீங்கள் தானே அப்புறம் எத்தனை ஓட்டு யாரும் கேட்க போகிறது இல்லையா ஸோ அந்த மாதிரி பாக்ஸ் ஆஃபீஸ் ஆஃபீஸ் ஹிட் ஆகணும் ஒரு படம் ரிலீஸ் பண்ணால் ஹிட் ஆகணும் இதை நோக்கி தான் நம்ம எல்லாருமே ஓடுறோம் அவங்கவுங்க தொழில் அவங்க என்ன ஓடுறோம்னா ஜெயிக்கணும் தான் ஓடுறோம் ஆனால் ஜெயிக்கணும் ஓடும்போது நம்ம மிஸ் பண்ணுற ஒரு மேட்டர் என்னன்னா மாற்றி யோசிக்காத இருக்கிற மேட்டர் என்னென்னா பீட் அண்ட் ட்ராக்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க எல்லாரும் ஓடுற மாதிரி நம்ம ஓடிட்டே இருக்கோம் நம்ம ஜெயிக்கிற குதிரைலாம் பந்தயம் அந்த ஜெயிக்கிற குதிரை எப்படி அந்த ஜெயிக்கிற குதிரை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கொள்வது நம்ம யோசிக்கிறத மாத்தணும் மாத்தி யோசிங்கிறது எப்படி புரிஞ்சுக்கணும் ஆல்பர்ட் அயன்ஸ்டீட் கூட சொன்னார் அதாவது இப்போ நம்ம வந்து என்ன சொல்றாங்க பொதுவா நம்ம படிச்சிருக்கோம் சின்ன வயசுல இருந்தே உலகளாவிய பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஹியூமன் பிரைன் யூட்டிலைசேஷன் வந்து எட்டு பர்சன்ட் தான் இதுவரைக்கும் எட்டு பர்சன்ட்க்கு மேல யாருமே ப்ரைன் யூஸ் பண்ணல ஆல்பர்ட் ஐயஸ்டினே அவர் தான் அவர் தான் நம்ம அதிகமாக சொல்லுவோம் ரொம்ப அறிவாளி யோஸ் பண்ணுறாருன்னு அவர் எட்டு பர்சன்ட் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க அப்போ தொண்ணூற்றி ரெண்டு சதவிகிதம் வந்து நம்ம பயன்படுத்தாத வச்சுருக்கோம் நம்ம அப்போது இது ஒரு ஊக்கமாக இல்லையா உங்களுக்கு நம்ம நிறைய யோசிக்கணும் நம்ம மாற்றி யோசிக்கணும் எல்லாரும் செய்தியும் நம்ம செய்யக்கூடாது எஸ்பெஷலி ஒரு வியாபாரத்தில் இருக்கும்போது உங்கள் வியாபாரம் வந்து கமாடிட்டி பேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க நூறோட நூற்றி ஒன்று பத்தோட பதினொன்று பத்தோட பதினொன்று நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் எல்லோ மாதிரி தான் ஒரு கடை தந்து வச்சுருப்பீங்க எல்லோருமாரி தான் வித்துட்ருப்பீங்க ஒரு ஆவரேஜாக தான் ஓடிட்டுருக்கோம் வண்டி வித்தியாசம் எதுவும் தெரியாது இப்போ ஒன்றும் இல்லைங்க ஒரு கிராசரி ஷாப் வச்சுருக்கீங்க ரன் பண்ணுறீங்க பல்பொருள் அங்காடி வச்சுருக்கீங்க ரன் பண்ணிட்டே இருக்கீங்க திடீர்னு அந்த ஊரில் உங்கள் ஊரில் ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒன்று வரும் அந்த சூப்பர் மார்க்கெட் யாருன்னா பெரிய பிராண்டெலாம் இல்லை அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு வணிகரே சூப்பர் மார்க்கெட் போடுவார் கூட்டம் அள்ளும் அங்கே எப்படி அவர் மாற்றி யோசிச்சார் அவர் ஹைப்பர் மார்க்கெட் ஒன்று போடுவார் அடுத்தது உங்க ஊர்ல ஒரு ஒரு ஊர்லயும் ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒன்று தெரியுமா அந்த சூப்பர் மார்க்கெட் வந்து எல்லாருமே வந்து பெரிய பிராண்ட் நில் கிரீஸ் அவங்கள மாதிரி கிடையாது அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு ஆளே தான் போட்டிருப்பார் நேத்தி வரைக்கும் வந்து அண்ணாச்சி ஒரு கடை ரன் பண்ணிட்டு இருப்பாரு திடீர்னு ஒரு சூப்பர் மார்க்கெட் போடுவார் ஒரு மாத்தி வச்சாரா இல்லையா கண்டிப்பா அந்த மாதிரி பிஸ்னஸை மாத்தி யோசிக்கணுன்றதான் இதோட சத்துவம் இதுல இன்னொரு கேள்வி ஒன்று இருக்கு சார் இது நீங்க எப்படி பார்க்குறீங்கன்னு தெரியல என்னன்னா இப்ப மாத்தி யோசிக்கணும்னு நீங்க சொல்றீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில் முனைவோர்கள் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு வர ஒரு விஷயம் இருக்குது இதை நீங்கள் மாற்றணும் மாற்றினீங்கன்னா வெற்றி நிச்சயம் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயம் அதாவது வந்து வியாபாரத்தில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது உலகளாவிய நிர்வாகவியலில் பேசக்கூடிய ஒரு வார்த்தை என்னென்னா நம்ம பிஸ்னஸ் வளரா ஒரு பிஸ்னஸ் ஓனர் இருக்கார் என் பிஸ்னஸ் வளரவே இல்லை சார் பத்து வருஷமாக இதை தான் இருக்கேன் பாஞ்சு எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் சார் ஒன்றும் நடக்கல சார் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா அவருடைய பிஸ்னஸ் அவரால் தான் வளரலைன்றதை அவர் ஒத்துக்கணும் முதல்ல இது கொஞ்சம் ஸ்ட்ராங்குன்னு வியூவா கூட இருக்கலாம் இது அவங்களுக்கு நல்லது போய் சேரணும்றதுக்காக நான் சொல்றேன் இது என் பிசினஸ் வளரலாம் காரணம் நான் தான் அதை முதல்ல ஒத்துக்கிறதுக்கு நமக்கு தைரியம் வேணும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு வேணும் கண்டிப்பா வேணும் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா ஆங்கிலத்துலயோ தமிழ்லயோ வந்து ஓனர்ஸ் ட்ராப்னு சொல்லுவோம் உங்க பிசினஸ் உங்க ட்ராப் எலிபொறி இருக்குல்ல உங்க பொறி நீங்க தான் அதுக்கு பிரச்சனை பிரச்சனை வெளில இல்ல நீங்க தான் ஏன் அப்படி சொல்றீங்க எப்படி சார் சொல்லலாம்னு என்கிட்ட சண்டைக்கு உத்தர வரலாம் நான் சொல்றேன் எப்படின்னு உங்களை மாதிரியே இன்னொருத்தர் விச வியாபாரம் பண்ணுறாரு அவர் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றாரு யூ டேக் டாப் ஃபைவ் பீப்புள் உங்கள் மாவட்டத்தில் உங்கள மாதிரியே தொழில் செய்யக்கூடியவர் ஒரு ஐந்து பேர் உங்களோட பத்து மடங்கு பெரிய ஆள் லிஸ்ட் எடுக்க நீங்கள் முதல்ல இருப்பாங்கல்ல கண்டிப்பாக எல்லா பிஸ் ஒரு காம்படிட்டர் பரல உங்களை மாதிரியே ஆரம்பித்தவர் தான் வரும் பத்து வருஷம் முன்னாடி ஜுவல்லரி ஷாப் எடுத்துக்கோங்க சார் ஒரு ஜுவல்லரி ஷாப் இருக்குது ஒரே காலகட்டத்தில் தாங்க சார் ஆரம்பித்தோம் இவர் பாருங்கள் பத்து பிரான்ச்சு போட்டுட்டார் நான் இன்னும் ஒரு கடையில் தான் ஓட்டிகிட்டு இருக்கேன்னு சொல்கிறப்பலாம் இருக்காங்களா இல்லையா ஏன் பிரச்சனை எங்கே அவர்கிட்ட தான் பிரச்சனை இருக்கு ஏன்னா அதே மார்க்கெட்டு அதே கன்சியூமர் அதே கோல்டு தான் எப்படி இவர்கிட்ட மட்டும் மக்கள் வாங்குறாங்க இவர்கிட்ட வாங்கலை அவர் பணம் போட்டு பண்ணாருங்க அவர் ஏதோ பண்ணாருங்க முள்ளு பண்ணாங்க நம்ம அந்த கதையில நம்மளால் முடியலன்னா நம்ம ஆயிரம் சொல்லுவோம் நம்ம ஆனால் முயற்சி பண்ணிட்டோமா முயற்சி பயிற்சி தொடர்ச்சி செய்தா எல்லாம் செய்துட்டு அப்புறம் மேலே இருக்க பார்த்துப்பான்னு சொல்லி விட்டுட்டோம்னா அது வேற விஷயம் நான் எதுவுமே பண்ணலை ஆனால் எனக்கு எல்லாமே நான் சொல்லுவேன் அடிக்கடி நான் மாறமாட்டேன் ஆனா எனக்கு எல்லாமே மாறி வரணும்ங்கட்ட. இது எப்படிங்க? சாத்தியமே இல்லாத விஷயம் தான். நான் எதுவுமே மாற மாட்டேன். இன்புட்டை பண்ண மாட்டேன். ஆனா அவுட்புட் மட்டும் சூப்பரா வரணும். எப்படி வரும்? இன்புட்டை மாத்து முதல்ல. அவுட்புட் தானா வரும் அதுதான் மாத்தி யோசி. மாத்தி யோசிங்கிறதுல பாய்ஸ் படத்துல வர பாட்டு கூட மாத்தி யோசின்னு ஒரு பாட்டு இருக்கு. மாத்தி யோசி அப்படின்னு ஒரு மாற்றி யோசிக்கிறது அந்த நம்ம இது வரைக்கும் யோசித்த மாதிரி யோசிக்க வேணாம் டிஸ்ட்ரப்சன் ஒரு இங்கிலீஷில் வார்த்தை இப்போ இருக்குது பிஸ்னஸில் டிஸ்ட்ரப்ட் பண்ணுங்கள் எல்லாத்தையும் டிஸ்ட்ரப்ட் பண்ணுங்கள் ஒரு கொடாக் ஃபிலிம் இருந்தது அப்புறம் ஒரு டெலிஃபோன் இருந்தது ஒரு பேஜர் இருந்தது ஒரு டெலிகம்யூனிகேஷன் ஐட்டம்ஸ்லாம் இருந்தது கேமரா இருந்தது வாட்ச் கம்பெனிலாம் இருந்தது நிறைய இப்போ இருக்குது திடீர்னு பார்த்தா ஒரு நாள் பார்த்தீங்கன்னா எதுவுமே காணாத போயிடுச்சு கொடாக்லாம் எவ்வளோ பெரிய அப்படி வாட்ஸ்அப்லாம் படிச்சிருப்பீங்க பெரிய ஸ்டோரியாக வரும் திடீர்னு பார்த்தா இவங்க அத்தனை பேருமே ஒரு ஆட் எட்டு ஒம்போது ஐட்டம் நம்ம பயன்படுத்தி கொண்ட ஐட்டம் எல்லாமே ஓவர் நைட்டில் வந்து ஒரு சின்ன ப்ராடக்ட் ஆகிடுச்சு ஸ்மார்ட் ஃபோன் எல்லாமே உள்ளே உள்ள ஒரு பெரிய கேமரா கூட அது வந்துச்சு இதில் படமே எடுக்க முடியுன்றாங்க ஹை அண்ட் மொபைல் வச்சுருந்திங்கன்னா நீங்கள் மூவியே பண்ண முடியும்னு சொல்கிறாங்க இப்போ எல்லாமே ஒரு சேஞ்ச் சேஞ்ச் இஸ் ஒன்லி கான்ஸ்டன்ட் இல்லை அந்த சேஞ்சை நோக்கி போவதற்கு தயாராக இருக்கோமா அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இன்புட்டை சேஞ்ச் பண்ணணும் முதல்ல நான் சேஞ்சுக்கு தயாராகிட்டேன்னு ஒரு தொழில் ஒரு சொல்லட்டும் நான் சேஞ்ச் பண்ணணும்ங்க இனிமே நான் இப்படி செய்ய மாட்டேங்க நான் மாற்றி தாங்க யோசிக்கிறோம் அப்படின்னு அவர் நினச்சிட்டார்னாலே ஐ திங்க் ஃபிஃப்டி பர்சன்ட் அவர் வந்து ரெடி ஆகிட்டார் அர்த்தம் அவரை மாற்றுறது ஈஸி எங்களுக்கு இப்போ எங்களை மாதிரி ஆலோசனை நான் நாங்கள் உட்காந்து பேசுவோம் சரி சார் நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா நாங்கள் எந்த கம்பெனிக்கு போனாலும் ஆலோசனைக்கெலாம் இல்லை நாங்கள் வந்து எம்ப்ளாயிஸு இந்த டீம்லாம் வந்து கடைசியாக தான் பார்க்குறோம் முதல்ல ஓனர் லெவலில் ஆட்டிடியூட் எப்படி இருக்குது அவர் உண்மையாவே கம்பெனியை வளர்க்கணுன்ற ஆங்கிளாக பாக்குறாரா அவர் மாறுவதற்கு தயாராகிறார் மாறுவதற்கு தான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லை அவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து உங்க வீட்டை விட்டு நீங்கள் வந்து ஷிஃப்ட் பண்ணி வரணும்னா யோசிப்பீங்களா இல்லையா கண்டிப்பா யோசிப்போம் பழகிட்டேன் சார் இந்த ஏரியாலேயே நீங்களும் சரி நானும் சரி எல்லாருமே பழகிட்டோம் பழகிட்டோம் சரி வீடு பழகிலாம் எல்லாம் இருக்கணும் வேற வழி இல்லை புது இடத்துக்கு போக வேணாம் ஆனால் வியாபாரத்துல நம்ம வந்து அதே ஆரம்பிச்சுடத்துல நீங்க என்ன கஷ்டம் பயனே கிடையாது மா மாத்தி யோசிச்சா தான் புதிய பாதையை அமைச்சு நம்ம அதை ஒற்றி பெற முடியும் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறீங்க நெக்ஸ்ட் எபிசோட் நம்ம ரொம்ப டீப்பா அனலைசிஸ் பண்ண இருக்கிறோம் ரொம்ப நன்றி சார் நன்றி